வணக்கம், வெல்கம் டு சவுத் இந்தியன் ஸ்டவ். நான் உங்களுடன் ஃபோரா சார்ஸ். இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாக இனிக்கட்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாருங்க. இந்த சாள மீன் குழம்புங்க, அதாங்க மத்தி மீன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மத்தி மீன் கிடச்சிருக்கு. இந்த குட்டி மீனாக கிடச்சிருக்கு, அதுவும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மீனை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு வித்தியாசமான முறையில் இதை நம்ம சமைக்கலாங்க. இதை வந்து எங்கள் மாமியார் வந்து வித்தியாசமான முறையில் சமைப்பாங்க. நம்ம ஏற்கனவே மீன் குழம்பு போட்டிருக்கோம், அந்த மீன் குழம்பு மாதிரி இது கிடையாது. இது வேறமான மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டைப்பில் இது இருக்கும். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மீனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்தது நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பொருட்கள் வேணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன், 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு இருக்குது. 3 வெங்காயம் இருக்குது, 2 தக்காளி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் ஜீரகம் 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். வெந்தயமும் 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கே வந்து பூண்டையும் உரித்து வச்சுருக்கேன். இஞ்சியை வந்து பாருங்கள் எப்படி பொடியாக நறுக்கி நீளம் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதையும். அடுத்தது தாளிக்கிறதுக்கு செக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா தேங்காய் யூஸ் பண்ணலாம். தேங்காய் வந்து இந்த அதுவும் இந்த மத்தி மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப சுவை கொடுக்குங்க. அப்புறம் கடுகும் மஞ்சள் தூளும் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கரைச்சி சேர்க்கணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் க்ளீன் பண்ணி கொண்டு வந்தாச்சு பாருங்கள், எவ்வளோ பொடியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். ஆக்சுவலாக அதனால தான் இந்த மீனை பார்த்து வாங்கினோம். குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து இந்த மீனில் இருக்க அந்த நெய் வந்து ரொம்ப நல்லது ஆக்சுவலாக உடம்புக்கு. அதில் நம்ம கழுவும் போதே வந்து நம்ம நிறைய எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இது கழுவும் போது வந்து இதுலேருந்தே நெய் வர்றது வந்து ஃபேட் வர்றது வந்து பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி புளி கரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ என்னென்னலாம் போட்டு அரைக்க போகிறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து தேங்காய், இந்த ஜீரகம், கொஞ்சம் இத்தனை இஞ்சி, அப்புறம் 1 பச்சை மிளகாய் போட்டுட்டு இது கூட இந்த வெங்காயத்தையும் இந்த பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன். அடுத்து எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சட்டி வச்சுட்டேன், மண் சட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இப்போ இதில் எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் இப்போ கடுகு ஆட் பண்ணுறேன். இது மண்சட்டினால எண்ணெய் வந்து சூடாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்க. அதனால தான் நான் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு அது காமிச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் ஊற்றுற கூட போதுங்க. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம பெருசாக இதில் வந்து நிறைய எண்ணெய் தேவைன்றது அவசியம் கிடையாது. தேங்காயில் செய்கிறோம். அப்புறம் வந்து இந்த மீனில் வந்து நிறைய எண்ணெய் வந்து நிறைய வரும், அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆக்சுவலாக, அது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த டைமில் இந்த வெந்தயத்தையும் இதில் சேர்த்துறேன். வெந்தயம் ரொம்ப நேரம் விட வேண்டாம். இப்போ பாருங்கள் இந்த நறுக்கி வச்ச அந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்துறேன். அப்புறம் நம்ம டிஷ்ஷுக்கு மெயினான கருவேப்பிலை இருக்கார் பாருங்கள், அவரையும் கொஞ்சம் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பெண்டிங் பேலன்ஸ் வச்சுருக்காங்க. அது வந்து நமக்கு வந்து குழம்பெல்லாம் கொதிச்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ண டைமில் அதை சேர்க்கணும். இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஓரளவு ஒரு 60% வதங்கினதுக்கு அப்புறம் இதோட வந்து நான் இஞ்சி சேர்க்கணும். இஞ்சியும் தக்காளியும் சேர்க்கலாம். இது வதங்கிறதுக்கு வெங்காயம் பாருங்கள் ஒரு 60% நமக்கு ஓரளவு குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இஞ்சியையும் பூண்டையும் இதில் ஆட் பண்ணலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதுங்க. வதங்கின பிறகு இதில் வந்து நம்ம இப்போ உடனே தக்காளி சேர்த்துடலாம். அதுவும் இந்த இஞ்சி இப்படி போடும்போது ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. அதுவும் பூண்டும் சேர்த்துருக்கோம். அது இந்த மீன் குழம்புல அது போட்டு சாப்பிடும்போது அது சுவையே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த டைமில் வந்து இதில் பச்சை மிளகாயும் சேர்த்துடுறேன். இப்போ பாருங்கள் இது வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் வந்து தக்காளியையும் சேர்க்க போகிறேன்.
கொஞ்சம் உப்பையும் சேர்க்க போறாங்க. அப்ப இன்னும் சீக்கிரம் வதங்கிடும். கல்லுப்பு தாங்க போட்டிருக்கேன். தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்ப இந்த டைம்ல என்ன பண்ணலாம், இது ஏற்கனவே தேங்கண்ணங்க, தேங்காய் ஸ்மெல் ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்காங்க, இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பூடி, அதாவது தனியாத்தூளை ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூளையும் இதில் போடுறேங்க. போட்டுட்டு இந்த எண்ணெயில் லேசாக கொஞ்சம் வதக்கிக்கணும். அது இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கங்க. நான் இது வந்து எங்கள் மாமியார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேங்க. இது வந்து அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அந்த டைமில் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது திருச்சி தஞ்சாவூர் பக்கம் இந்த மாதிரி நான் குழம்பு சாப்பிட்ருக்கேங்க. இது எங்கள் மாமியாரும் சரி எங்கள் அம்மாவும் சரி ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஏற்கனவே கரைச்சி வச்சுட்டேன். புளியை புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிக்கும் போதே ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க வர ஆரம்பிச்சிருங்க பாருங்க. நீங்களும் இது மறக்காமல் செஞ்சு பாருங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் அந்த தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம், இஞ்சியும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இதை எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கலந்து விடுவோம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. இது கொதிக்க ஆரம்பித்து கொஞ்சம் நாள் நமக்கு அது சாப்பிட்டு இப்போ நல்லா எல்லாமே செட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கடைசியில் மீனை சேர்க்கலாம். இப்போ தேங்காய் மிக்ஸ் பண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கலாம். பார்க்கலாம், வாவ், சூப்பராக மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மீனையும் சேர்க்கலாம். அதுவும் மத்தி மீன் குழம்புங்க. உப்பு, புளி, காரம் பாருங்கள், எல்லா குட்டி மீன் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. அதுவும் மத்தி மீன் குழம்பு வந்து மத்தி மீன் குழம்பு அடிச்சிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, செம்ம ஃப்ளேவராக இருக்கும். அதுவும் தேங்காய் எண்ணெய், மிளகாய்த்தூள், புளி, மல்லித்தூள், அதுவும் கருவேப்பிலை வேற சேர்த்துருக்கோமா, ரொம்ப அட்டகாசமான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால வயிறு சூடாகலாம் அந்த மாதிரி ஃபீல் ஆகும் சிலருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், வெந்தயம் இருக்குது பாருங்கள், இதை எண்ணெயில் தாளிக்காமல் அப்படியே பச்சையாக இதோட சேர்க்குறேன் நான். இப்போ இந்த குழம்ப வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இவங்க மூடி வைக்கலாங்க. அது மண்சட்டியில் இருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. மீன் குழம்பு அட்டகாசமான கொதிக்கிற ஸ்மெல் வந்துக்கிட்டு இருக்கு, திறந்து பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த டைமில் நம்ம கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலையும் அந்த கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தஞ்சாவூர் திருச்சி ஸ்டைல் மீன் குழம்புங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து சாதத்தோட பரிமாறலாம். பாருங்கள், மீன் வந்து உடையவே இல்லை பாருங்கள்,
குட்டி மீன் தான், கமகமன் இருக்கு, டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நீங்களும் இதை வீட்டில் வந்து சமைச்சு பாருங்க, சமைச்சு ருசிச்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.